கழுத்தலைக்கு பின்னால் குடித்தாலே நல்லதுதான். இந்த வாய் ரெண்டுமே ஒன்றும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டனாலே உள்ளுக்குள்ளே எதுவும் கிருமிகள் இருந்தால் வெளியேறும். இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணியில் ஒரு டம்ளர் குடித்தா போதும். சிலர் வந்து வாட்டர் தெரப்பின்னு சொல்லி நிறைய தண்ணி குடித்து உங்கள் தண்ணி நீங்கள் குடிக்கும்போது உள்ள டக்குனி அப்சார்ப் ஆகி சிஸ்டத்தில் போகுது. போனதுமே ஒரு ரத்த ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகுது, கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி ஃபங்க்ஷன் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நிறைய ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ குடிச்சிக்கலாம். மற்றபடி நிறையா 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குடிக்கிறாங்க. அது தேவையில்லாத கிட்னிக்கு நம்ம லோட் கொடுக்குறோம், அது தேவையில்லாதது. பல் துளைக்கிட்டும் அதை சும்மா வாய் கொப்பளிச்சிட்டும் தண்ணி குடிச்சிக்கலாம், அல்லது பல் விளக்கிட்டு குடிக்கிற பற்றி தப்பு இல்லை. ஒன்றும் எப்படினாலும் அது ஈக்குவல் எஃபெக்ட் தான். ஆனால் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் எழுந்ததுமே, ஏதாவது கொஞ்சம் நல்ல பியூர் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டா நல்லது.